அரியலூர்ல கலெக்டர் ஆபீஸ் கிட்ட வெங்கடேசன் அப்படிங்கிறவர் ஒரு யமகா ஷோரூம் வச்சிருக்காரு. காலையில வழக்கம் போல ஓபன் பண்ணிருக்காங்க. ஷோரூம் திறந்த உடனே சுமார் 29 வயது மதிக்கத்தக்க தலையில துண்டு போட்ட ஒரு நபர் வந்திருக்காரு. அங்க நிறுத்தி வச்சிருந்த 2 லட்ச ரூபா மதிப்புள்ள R15 பைக்கை விலை கேட்டு அதெல்லாம் வாங்க போற மாதிரியே பில்டப் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பைக் ஆன் பண்ணி உயரமெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ற மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்காரு. திடீர்னு அந்த பைக் ஆன் பண்ணவர் வண்டியை சர்ன்னு எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கடையோட ஊழியர்கள் உடனே தன்னோட ஓனருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. கடை உரிமையாளரான வெங்கடேசன் அரியலூர் காவல் நிலையத்துல உடனே புகார் அளிச்சிருக்காரு. எல்லாருமே தீவிரமா தேட ஆரம்பிச்சிருக்காங்க. புது பைக்ல 1.5 லிட்டர் பெட்ரோல் தான் இருக்கும் அப்படிங்கறதால போலீசார் சுமார் 20 கிலோமீட்டர் வட்டத்திலே தேட தொடங்கியிருக்காங்க. கரெக்டா 20 கிலோமீட்டர் தொலைவில் மனகெதி சுங்கச்சாவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பைக்ல பெட்ரோல் இல்லாம சரியா நின்னு போக கரெக்டா போலீஸ் அவரை மடக்கி பிடிச்சிருக்காங்க.